ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் கிச்சன் ப்ளஸ். இன்றைக்கி நாம் பாவ் பாஜி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 கேரட் எடுத்திருக்கேன், நல்லா தோல் சீவி 10 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது நான் நைட்டே ஊற வச்சாச்சு, ஒரு 6 மணி நேரம் ஊறினா போதும். 50 கிராம் பச்சை பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கு. இப்போ இதில் இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு 2-4 கல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கு, நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. அதை சேர்த்திக்கோங்க. பூண்டு நல்லா இந்த மாதிரி வணங்கினதும் வெங்காயம் சேர்த்திக்கலாம். பாருங்க, வணங்கி நல்ல வாசம் வரும் உங்களுக்கு, அந்த வரைக்கும் வணக்குங்க. அப்போதான் நமக்கு அந்த பூண்டு வாசம் ஃபுல்லாக நம்ம அந்த குழம்பு ஃபுல்லாக இருக்கும். ஆனியன் பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. கட் பண்ணி வச்சத பூண்டு வணங்கினது சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வணங்குங்க. வெங்காயம் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நமக்கு வெந்ததுக்கப்புறம் இருக்கிறதே தெரியக்கூடாது. இது நல்லா இதே மாதிரி வணங்கிக்கிட்டே இருங்க. தக்காளி எல்லாம் நல்லா உருந்தி மிக்ஸ் ஆகிடும். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா அதில் போட்டு நம்ம நல்லா மைய இது பண்ண போகிறோம். இது நல்லா வெந்துருச்சு. இதை வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கிருந்தும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் வதங்கிடணும். வதங்கிக்க வாசம் வரும் உங்களுக்கு. பாருங்க, இதை எண்ணெய் விட்டு நல்ல கலர்லாம் மாறி எப்படி வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்ச கேரட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட இதை மசிச்சுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நல்லா அமைக்கி விடலாம். நல்லா இந்த கேரட்டும் உங்களுக்கு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம மசிச்சுக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல, அதையும் நல்லா இந்த மாதிரி மசித்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இல்லையா. பாவ் பாஜியில் நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் பாவுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். ஏன்னா அந்த மசாலாவிலலாம் வேகும்போது உங்களுக்கு அந்த கேரட் உருளைக்கிழங்குக்கும் அந்த டேஸ்ட் வரும். எல்லாம் ஒன்றா கலந்து கொஞ்சம் நேரம் இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அந்த மசாலாவோட வேகட்டும் ஸ்மாஷ் பண்ணணுங்கிறதுக்காக விட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்திக்கலாம்.
அட்டானையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் காரமும் உப்பும் நீங்கள் அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாஜி ரெடிங்க. கொத்தமல்லி தலை இருந்ததுன்னு மேலே தூக்கி விடுங்க. வந்துட்டு பட்டர் சேர்த்திக்கோங்க. நான் வீட்டிலே தயாரித்த பட்டர் இருக்குது, நான் அதை சேர்த்திக்கிறேன். மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, பட்டாணி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. எனக்கு பாவ பாஜி ரெடி. இந்த கிரேவி பதத்துலையாவது இருக்கணும். கடைசியாக வந்துட்டு உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, பன்னு நம்ம வந்து பட்டரில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாவ் பாஜி பன்னு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் பட்டர் ஆகிற மாதிரி போட்டுட்டு பட்டர் மட்டும் எல்லா சைடும் ஆன போதும். கிறிஸ்பி ஆகிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து அந்த மசாலாவில் தொட்டு சாப்பிடணும். அந்த பட்டர் வாசம் வந்து இருந்தால் ரெடி. இந்த ஆனியனோட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொத்தமல்லி தலை இருந்தால் துவிக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி மசாலா ரெடிங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரீம் கிச்சன் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.